பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம் விருந்தினர் நிகழ்ச்சியில வந்து நிறைய பல பேரை வந்து பார்த்துட்டே இருக்கும். அதுலயும் வந்து ரொம்ப ரொம்ப ஜீனியஸான பீப்புளை தான் வந்து இன்னைக்கு கெஸ்டா கூட்டிட்டு வரோம். அதுல இன்னைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு பர்சன் தான் வந்திருக்காங்க. நிச்சயமா வந்து அவர் யாரு அப்படின்னு சந்திக்கிறதுல உங்க எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். மிஸ்டர் கோபிநாத் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதவிகரம் மாற்றுத்திறனாளிகளுடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய மாற்றுத்திறனாளிகளுடைய மாநில தலைவர். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முதலாவதாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய பயோடேட்டா ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும் போதே வந்து நிறைய சாதிச்சிருக்கீங்க. அதை பத்திலாம் இன்னைக்கு நிறைய பேச போறோம். அதுக்கு முன்பாக உங்களுடைய சின்ன வயசுல இருந்து உங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய பயணம் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? கண்டிப்பாமா, இளமை காலத்தை பத்தி சொல்லணும்னா, நார்மல் சில்ட்ரன் எல்லாரும் போல நார்மல் சைல்டா தான் நானும் பிறந்தேன். ஒரு வயது இருக்கும்போது ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளித்த போது தான் தெரிந்தது அது வந்து போலியோ என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் எங்க பேரண்ட்ஸ் சின்ன வயசுல எனக்கு போலியோ சொட்டு மருந்துலாம் கொடுத்துருக்காங்க. இருந்த போதிலையும் வந்து எனக்கு அந்த போலியோ என்ற ஒரு பாதிப்பு ஒரு வயது இருக்கும் போது தான் ஏற்பட்டது. இதெல்லாம் நான் மனம் தளர விடாமல் எப்படி என்னை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றுவது, பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே டீச்சர்ஸ், அப்பா அம்மா ரெண்டு பேருமே, அம்மா வந்து எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது ஒரு வயது இருக்கும் போதே, ஒரு நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அப்பெல்லாம் வந்து ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான், இதுக்குன்னு தனியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரிவு இருக்கு, மாற்றுத்திறனாளிகள் பிரிவு சென்ட்ரலில் இருந்தது. ஸோ அங்கே வந்து எங்கள் அம்மா ஒரு வயதுலேருந்து 10 வயது எனக்கு இடுப்பில் தூக்கிட்டு போவாங்க. ட்ரெயினில் கூட்டிட்டு போயிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து நடந்து கூட்டிட்டு போயிட்டு எனக்கான அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ்லாம், இந்த மொபிலிட்டி கிடைக்கிறதுக்காக என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இந்த மணலில் நிற்க வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கஞ்சி தண்ணீர் சொல்லுவாங்க இல்லையா, சாதம் வடித்த தண்ணீர், ஸோ அதிலெல்லாம் வந்து காலை நீவி விடுவது, இது போன்ற தொடர் முயற்சியின் காரணமாக தான் நான் வந்து மொபிலிட்டி எனக்கு கிடைச்சது. அதுக்கு என்னுடைய தாயார் ஜெயலட்சுமி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவளோட எனக்கு சிரமப்பட்டிருக்காங்க, அதன் காரணமாக தான் நான் வந்து நடக்க முடிந்தது. நடக்க முடிந்ததுக்கு பிறகு வந்து சாதாரண பள்ளிக்கல்வின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைமரி ஸ்கூலில் படித்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பிரைமரி ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை வந்து ராமகிருஷ்ணா மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று டிநகரில் இருக்கிறது, நார்த் ஸ்கூல். ஸோ அந்த நார்த் பிரான்ச்சில் வந்து படித்தேன். 10ஆம் வகுப்புக்கு பிறகு வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு சென்ட்ரல் பாலிடெக்னிக் தரமணியிலே, அங்கே நான் எல்லாமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்லமே அதிலேயே ஃபர்ஸ்ட்ல வருவேன். அதே போல் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட விட்டுவிடக்கூடாது என்பது என்றது தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதுவும் படித்து முடித்தேன். அதுக்கு பிறகு வந்து எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மார்க்கெட்டிங் அண்ட் ஹெச்ஆர் இதோட இருவரும் சேர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தேன். எனக்கு வந்து இந்த சோசியல் ஒர்க் பிடிக்கும் என்ற காரணத்தினால், நானும் ஒரு மாற்றத்தினால் இருப்பதனால் இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் எண்ணத்திலே வந்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மாஸ்டர் சோசியல் ஒர்க் என்ற பட்டமும் நான் பெற்றிருக்கின்றேன். இதையும் தாண்டி வந்து நிறைய அசோசியேஷன்ல வந்து நீங்க மெம்பரா இருக்கீங்க, தலைவரா இருக்கீங்க. சோ இந்த பட்டம்லாம் வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சு, எப்படி இந்த அசோசியேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அசோசியேஷனுக்குள்ள போனீங்க, எப்படி வந்தீங்கன்னா? நான் வந்து 10th படிக்கும்போது 1986-87 வந்து இந்த மாதிரி முதல் முதல்ல சங்கம் ஒன்று தமிழ்நாட்டில் பார்க்கும்போது, தமிழ்நாடு உடல் ஊனமுற்றோர் நல்வாழ்வு சங்கம்னு ஒரு சங்கம் ஒன்று செயல்பட்டு வந்தது. அதான் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட சங்கம், 1982-83 துவங்கப்பட்ட சங்கம். அந்த சங்கத்தை வந்து நான் முதல்ல வந்து உறுப்பினராக சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பராக சேருவோம் அப்படின்னு சேர்ந்துட்டு அந்த சங்கத்தின் மூலம் என்னெல்லாம் செய்கிறாங்க, என்னெல்லாம் உதவிகள் செய்கிறாங்க, நான் தானும் தெரிந்து கொண்டு என்னால் உதவிகளை நான் படிக்கும்போதே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கத்தில் என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க, தனியார் நிறுவனங்கள் என்னெல்லாம் கொடுக்குறாங்க, இது போன்ற உதவிகளை நான் செய்து அப்போ ஆரம்ப காலத்திலே செய்து வந்தேன். அதன் தொடர்ச்சியாக வந்து படிப்படியாக நான் வந்து அதே சங்கத்திலே, அந்த சங்கம் வந்து தற்போது வந்து தமிழ்நாடு உடல் உணவுற்ற நல்வாழ்வு சங்கம் என்ற சங்கம் வந்து பெயர் மாற்றப்பட்டு தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கம் என்ற ஒரு பெயர் மாற்றப்பட்டது 2012. நான் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அந்த 1986 அந்த சங்கத்தோடு இணைந்து பல சேவைகளை செய்து ஒரு கீழே வந்து ஒரு மெம்பராக சேர்ந்து, அப்புறம் ஒரு அட்வைசரி கமிட்டி மெம்பராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து, அப்புறம் ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்து, ஒரு சில காலங்கள் வந்து மாநில தலைவராக கூட இருந்திருக்கிறார், 3 வருஷம் இருந்திருக்கின்றேன். தற்போது வந்து அந்த சங்கத்தில் வந்து மாநில பொதுச் செயலாளராக இருந்து வருகின்றேன். சங்கத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா கடந்த 35 ஆண்டு காலமாக அந்த சங்கம் செயல்பட்டு வருகின்றது. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக அந்த சங்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றேன். பார்த்தீங்கன்னா தொடர் முயற்சியாக, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கத்தால் என்னென்ன செய்யப்படுகின்றதோ அதையெல்லாம் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்த, மாற்றுத்திறனாளிகள் தெரியப்படுத்துவது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்லாம் அவங்களுக்கு வந்து அடையாள அட்டை என்று ஒன்று உண்டு, அதுதான் பேசிக் ரெக்கார்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு என்று சொல்லுவார்கள், அந்த அட்டை தான் மெயின், அதை தான் அவங்களுக்கு முதல்ல வாங்கணும். அது வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன சலுகைகள்லான்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, சென்னையில் வந்து எஸ்ஆர்டிசின்னு ஒரு
மாநில அரசாங்கத்தின் மூலிமா ஒரு ஒரு அமைப்பு இருக்குது, ஸ்டேட் ரிசோர்ஸ்கம் ட்ரைனிங் சென்டர் சொல்லிட்டு மாநில வள மற்றும் பயிற்சி மையம் பேர் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊனத்துக்கு ஏற்றவாறு ஒரு திங்கக்கிழமை ஒரு ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், செவ்வாய்க்கிழமை ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், வெள்ளிக்கிழமை ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வருவாங்க. அங்கே வந்து அது கே கே நகரில் செயல்படுகிறது அந்த எஸ்ஆர்டிசி என்ற ஒரு நிறுவனம். அங்கே வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி வந்து அந்த அடையாள அட்டையெல்லாம் பெற்று தருவது, அந்த அடையாள அட்டை பெற்றால் என்னென்ன பயிர்கள்லாம் இருக்கின்றது, அதே போல் அவங்களுக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளி நலவாரியம் என்று ஒரு இருக்கின்றது, அந்த வாரியத்திலே அவர்கள் உறுப்பினராக சேர வேண்டும். அந்த அட்டையை பெற்றவுடன் அந்த வாரி உறுப்பினர் என்ற அத்தாட்சி அந்த அட்டையில் அவர்கள் பெற வேண்டும். அது மட்டுமின்றி அரசாங்கத்தில் வழங்கப்படும் சலுகை ஒரு பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி பென்ஷன் அசிஸ்டன்ஸ் தராங்க அரசாங்கத்தில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கை கால் ஊனமற்றவங்களுக்கு, கண் பார்வையற்றவங்களுக்குலாம் வந்து மினிமமாக வந்து எல்லாருக்கும் வந்து 1000 ருபீஸ் பென்ஷன் தராங்க. ஒரு 40%லேருந்து ஒரு 79% வரைக்கும் இருக்கவங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் தராங்க. 80%க்கு மேலே இருந்தால் ஊனம் வந்து அவங்க வந்து சிவியர்லி டிசேபிள் என்ற கேட்டகரியில் அவங்களை கொண்டு போயிட்டு 1700 ரூபாய் தராங்க பென்ஷனு. அதே போல் அந்த மலவளர்ச்சி குன்றியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பீப்புளுக்கெலாம் அதே வந்து 1700 ரூபாய் அரசாங்கம் தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி பெற்று தருவது, அது மட்டுமின்றி அவங்களுக்கு வந்து இந்த இது உண்டு, ரயில்வே கன்செஷன் உண்டு. அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவரோட உடன் உதவியாளருக்கும் இந்தியா முழுவதும் செல்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ ஒரு சலுகை கட்டணம், அதாவது 100 ரூபாய்னா 25 ரூபா செலுத்தினா போதும். அவருடன் செல்லும் உதவியாளருக்கும் அதே இது கட்டினா போதும். ஸோ அதை எப்படி பெறுவது, அதே போல் பஸ்லேயும் அவங்களுக்கு போக்குவரத்து சலுகை உண்டு. வெளியூர் பேருந்துகளை செல்வதற்கு பார்த்தீங்கன்னா அதே சலுகைகள், அதாவது 100 ரூபா டிக்கெட்னா 25 ரூபா செலுத்தா போதும், அது கூட ஒரு எஸ்கார்ட் போகலாம். ஸோ இதெல்லாம் இப்படி எப்படி பெற்று தருவது, இது போன்ற பல உதவிகளை நாங்கள் மாற்றத்தில் தொடர்ந்து செய்து வருகின்றோம். ரொம்ப நல்லது சார். அண்ட் இதையும் தாண்டி வந்து நீங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸும் வந்து வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்து எதுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் இல்லை மேடம். அவேர்னஸ் ப்ரோக்ராம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து போலியோ என்பது வந்து இப்போது முழுவதும் மத்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட, மத்திய மாநில அரசுகளால் எடுக்கப்பட்ட முழு முயற்சியின் காரணமாக இந்த போலியோ சொட்டு மருந்து என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவங்களுக்கு ஒரு கேம்ப் நடத்தி இந்தியா முழுவதும் அந்த கேம்ப் நடத்தி வருவதால் பார்த்தீங்கன்னா சொட்டு மருந்து கொடுப்பதால் இந்த போலியோ என்பது வந்து முழுவதமாக நீக்கப்பட்டு விட்டது. இப்போது பார்த்தீங்கன்னா இருந்த போதிலும் ஒரு சில இடங்கள் தான் இருக்கிறத வரை முழுவதமாக போலியோ நீக்கப்பட்டு விட்டது. இந்த உறவினருடன் திருமணம் செய்து கொள்ளும் நெருங்கிய உறவினருடன் திருமணம் செய்து கொள்வதால் ஒரு கண் பார்வை குறைபாடு, இந்த காதுகால குறைபாடு, இது போன்ற குறைபாடு இருக்கின்றது. இதெல்லாம் எப்படி தவிர்ப்பது, இந்த பேறு காலத்திலேயே ஒரு தாய் வந்து எப்படி வந்து அவளுக்கு என்ன சத்தான உதவியெல்லாம் வழங்க வேண்டும், அவர் எப்படி அவளை பேணி காப்பது, அந்த குழந்தை நன்றாக இருக்கின்றதா எப்படி 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 பேணி காப்பது, இது போன்ற இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்ப் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், எப்படி வந்து நடந்துக்கணும், குழந்தை நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து அரசாங்கமே வந்து 7 இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் ஆறதுக்கு முன்னாடியும் சரி, மாற்றுத்திறனாளி குழந்தை பிறந்தவனையும் நார்மல் குழந்தை தான், பட் அது ஏன்னா பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 32 மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 7 இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மின்கூட்டியே இந்த ஆரம்ப காலத்திலேயே ஊனத்தை கண்டறிவிது. ஏன்னா அப்புறம் நமக்கு தெரிஞ்சால் ஏன்னா குழந்தைக்கு தெரியாது, என்ன குழந்தையாக இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் தெரியாது, அது காது கேட்குதான் தெரியாது, குழந்தைக்கு வந்து கண் பார்வையெல்லாம் சரியாக இருக்கா தெரியாது, அதெல்லாம் கண்டறிவதற்கு பார்த்தீங்கன்னா 7 இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்டர்ஸ் மூலிமா எப்படி வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஒரு கேம்ப் மாதிரி நடத்தி இது மாதிரி சென்டர்ஸ்லாம் இருக்குது, அந்தந்த மாவட்டங்கள் இருக்குது, யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அவங்களுக்கு தகவல்லாம் சொல்லி அதன் மூலம் வந்து அவளுடைய குழந்தைய வந்து பிறவிலே முதல் சிறு வயதிலேயே வந்து அந்த குழந்தை வந்து ஊனத்தை தடுப்பதெல்லாம் எப்படி, இது போன்ற கேம்ப்லாம் நடத்தியிருக்கணும். மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு தன்னம்பிக்கையை எப்படி ஏற்படுத்துவது, எப்படி வந்து அவளுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி பெறுவது, அவளுக்கு இது போன்ற கேம்ப்லாம் வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது வந்து அரசு வேலை வாய்ப்பு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க நம்ம அரசுகள், அதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து எப்படி அவங்க தெரிஞ்சுக்கணும், அதை வந்து எப்படி நீங்க பண்ணணும் நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சம வாய்ப்பு, உரிமை பாதுகாப்பு, முழு பங்கேற்பு சட்டம் என்று சட்டம் ஒன்று 1995 மத்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டம். அது வந்து ஒரு கடந்த 21 ஆண்டுகள் கழித்து அது கொஞ்சம் மாற்றாக கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய போன்ற சங்கங்கள்லாம் கேட்டுருக்கேனுங்க. தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் 2017 டிசம்பர் மாதத்திலே ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்து புதுசாக கொண்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு இருக்குது வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது 1% வந்து கண் பார்வை அது சம்பந்தப்பட்ட குறைபாடு உடையவர்களுக்கு, 1/10 வந்து கை கால் ஊனமற்றவர்களுக்கு, 1/10 வந்து இயரிங் இம்பேட் இருக்கிறது. இதுக்கு மாற்றாக புதிய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் 4% கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த கை கால் ஊனம் பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அதிலே வந்து சிபி செரிபிரல் பார்சி, மஸ்குலர் டிஸ்டபி, இதை போன்ற எல்லாம் ஒரு ஒன்றாக சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஒரு 1% இடஒதுக்கீடு. அதே போல் இந்த கண் பார்வை குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவர்களுக்கு 1% இடஒதுக்கீடு. 1/10 வந்து காது கேளாத, வாய்ப்பை செய்யலாதவர்கள், இந்த அதாவது ரொம்ப ஹார்ட் ஆஃப் ஹியரிங் என்று சொல்வார்கள், அவங்களுக்கு ஒரு 1% இடஒதுக்கீடு. இதற்கெல்லாம் மேலாக வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அந்த மனம் சார்ந்த
குறைபாடு உள்ளவர்களுக்கு வந்து இது வரைக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த புதிய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1% ஒதுக்கிருக்காங்க. இல்லை யாரெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய வகையை சேர்த்துருக்காங்க. இந்த உயரம் குள்ளமாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களையும் அந்த மாற்றுத்திறனாளிகள் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இந்த பிளட் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இருக்குது, ரத்தம் முறையாமல் இருக்கும், நடுக்குவாதம் என்று சொல்வார்கள். இது போல் என்னென்ன ஆசிட் விக்டிம்ஸால் பாதிக்கப்பட்டவங்க பல தரப்பட்டவர்களை வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. 21 வகையான பட்டியல் வந்து மாற்றுத்திறனாளிகளை சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு மினிமம் பர்சன்டேஜ் வந்து அதாவது ஃபுல் இதுவும் வாங்கணும், அதாவது அரசாங்கத்தின் அனைத்து நலத்திட்ட சலுகைகளையும் பெற வேண்டியதான் 40% கண்டிப்பாக இருக்கணும் டிசபிலிட்டிக்கு. அது கம்மியாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அந்த டிசபிலிட்டி பட்டியலில் சேர்த்துருக்காங்க. உதவிக்கரம் அசோசியேஷன்ல வந்து நீங்க ஒரு மெம்பரா இருக்கீங்க, சோ அது மூலமா வந்து மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, எஸ்பெஷலி நீங்க இதை ஆரம்பிச்சதே வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து உதவணும் அப்படின்றதுதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அது மூலமா இது வரைக்கும் வந்து எத்தனை பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் பயன்படுத்திருக்காங்க? எங்களுடைய சங்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மூலமா வாரம் வாரம் நாங்கள் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சின்னு ஒரு தொடர்ந்து ஒரு 15 காலமாக நடத்தி வருகின்றோம். ஒரு பிரேக் இல்லாம ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 4 மணி முதல் 9 மணி வரை எம்ஜிஆர் ஜானகி பள்ளின்ற சாலிகிராமில் இருக்குது, டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லிட்டு ஆவச்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பள்ளி இது. அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நேருக்கு நேர் நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அங்கே வந்து வாரத்துக்கு ஒரு 200 பேராது வருவாங்க. அந்த மீட்டிங்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள் அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு தேவையான எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க. அதாவது மாடல் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸு, அப்புறம் இந்த செயற்கை அவயங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரைஸ் த்ரீவீலர் ஸ்கூட்டர்ஸு, அப்புறம் அது மாதிரி நலத்திற்கு பல உதவிகள் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாரமும் வந்து அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கான ஒரு அலுவலர் தனியாக இருக்காங்க. எங்கள் ஆஃபீஸ் பேரஸ் எல்லாருமே அந்த மீட்டிங்கை நாங்கள் கலந்து போவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அவங்க வந்து லீகல் டீம் வச்சுருக்கோம். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வந்து வக்கீல்கள்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாற்றத்தில் திருமணம் பண்ணி விட்டு ஏமாத்திட்டுலாம் போயிட்டு இருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கும், பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அந்த லீகல் டீமும் வருவாங்க, வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்கிறோம். அது மட்டுமன்றி அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்கும் இதை பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங்ஸு, ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங்ஸ், என்ன மாதிரி இந்த புக் பைண்டிங் பண்ணுறது, இது வரை என்ன இலகுவாக செய்யக்கூடியது, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி செய்வது, சின்ன சின்ன அவங்களுக்கே வந்து கைத்தொழில்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி வந்து தன்னை அவங்களே வந்து தன்னிச்சையாக ஒரு தன்னிறைவாக நிற்க வேண்டும், வாழ்க்கையில் வந்து யாரையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்தி வருகின்றோம். அந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கொடுக்குறோம், இலவசமாக கொடுக்குறோம். முழுக்க முழுக்க அவங்களுக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் காய்கறிகள் தவறாமல் வாரம் வாரம் கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு டிஃபன் அந்த வராங்க இல்லையா, அன்னைக்கு டிஃபன் தரும். எக்ஸ்ட்ரா காய்கறிகள் கோயம்பேட்டிலேருந்து எங்களுக்காக இதுக்காக கொடுக்குறாங்க. நிறைய வியாபாரிகள் இந்த மாற்றுத்திறனாளிகள் உதவணும் எண்ணத்தில் கொடுக்குறாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய காய்கறிகள் வந்து டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி எம்ஜிஆர் காது காலத்தர் பள்ளி ராமாபுரத்தில் ஒரு பள்ளி இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒரு 300 கிலோவுக்கு மேலே காய்கறிகள் இங்கேருந்து வரக்கூடிய காய்கறிகள்லாம் நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து வழங்கி வருகின்றோம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். டிசேபிள் பீப்புள் வரும்போது பார்த்தீங்கன்னா மற்ற மாற்றுத்திறனாளி பார்க்க காது கேளாத வாய்ப்பு பேச முடியாததுல இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டரும் வச்சிருக்கிறோம். ஸோ அவர் அவங்க என்ன பேச நாங்கள் பேசுறது சில அவங்களுக்கு புரியாதுன்ற போது வந்து அவங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணி சொல்லுவாங்க, இது மாதிரி இது சொல்லியிருக்காங்க, இது பண்ண போகிறோம், அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ரொம்ப உத்வேகமாக இருக்கும். ஒரு நிகழ்ச்சி இருக்குது, ஒரு உரிமை மாநாட்டு மாதிரி நடத்த போகிறோம், நீங்கள் வாங்க, இது மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே எங்களால் டேரெக்டாக நாங்களே செய்ய முடியாது. எங்களை போன்ற நிறைய நிறுவனங்களாக இருக்காங்க, நிறைய நண்பர்கள், நிறைய என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவர்கள் மூலிமா நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுத்துட முடியாது, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம். அது இல்லாமல் எஜுகேஷன் அச்சன்ஸும் கேட்பாங்க பசங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது, நம்ம கேட்க முடியாது, ஏன் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க முடியாது கேட்க முடியாது. அவங்களுக்கு கேட்டிங்கன்னா எங்கள் பையன் இந்த கான்வென்ட்ல படிக்கிறான், இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த வருமானம் இருக்காது, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமைகள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்கூலில் ஏன் படிக்க வச்சிங்க, ஏன்னா அரசாங்க பள்ளியிலே படித்தாலும் நல்ல பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை நம்ம குழந்தைய நல்லா வரணுன்ற மாதிரி இடத்துல ப்ரைவேட் ஸ்கூல்லாம் படிக்க வைப்பாங்க. ஸோ அப்போ கேட்பாங்க எங்களால் இவ்வளோ தான் கட்ட முடியுது, இந்த ஃபீஸ் கட்ட முடியுமானு. எங்களால் முடிஞ்சது எங்கள் அசோசியேஷன் மூலிமா ஹெல்ப் பண்ணுறோம். முடியலைன்னா எங்களுக்கு இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்பேன் இது மாதிரி இந்த பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்கிறேன் சொன்னால் அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு தையல் இயந்திரங்கள் வாங்கித்தர கேட்பாங்க. தையல் இயந்திரம் வேணும், மோட்டரைஸ் தையல் இயந்திரங்கள் வேணும், ஸ்கூட்டர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அரசாங்கமே கொடுக்குறாங்க, பெட்ரோல் ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே வருஷத்துக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அரசாங்கம். பட் அரசாங்கமும் ரொம்ப பேர் கொடுக்க முடியல, அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மாவட்ட வாரியம் அரசாங்கமே வந்து நிறைய கொடுக்குறாங்க. இருந்த போதிலும் நாங்கள் எங்களால் முடிஞ்சது நிறைய என்ஜிஓஸ் மூலமாக டைப் பண்ணிட்டு இருக்கோம்.
இது மட்டும் பற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த உதவிக்கரம் ஒன்று மாத இதழ் ஒன்று தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலமாக நடத்தி வருகின்றோம். ஒரு பிரேக்கே இல்லாமல் நடத்தி வருவோம். அதை பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரைட்ஸ் ஆர் டிசேபிள், இந்த மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை குரல் கொடுப்பதற்காகவே ஒரு ஒரு மாத இதழ் நடத்தி வருகிறோம். அதை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து லைப்ரரிக்கும் அந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த குக்கிராமத்தில் இருக்கிற லைப்ரரியில் கூட அந்த புக்கு செல்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட்டோட ஜிஓஸ் மேலும் என்னென்ன சலுகைகள் அரசாங்கம் வழங்குறாங்க, மாற்றுத்திறன் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் அதை குறிப்பிடுவோம். அது மட்டுமின்றி இந்த வரன்லாம் கேட்பாங்க நிறைய பேர், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அவங்களுக்கு இது மாதிரி வரன் தேவைன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் வெளியிட்டு அதை பல பேர் தமிழகம் முழுவதும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான பேரை மேட்ச் பண்ணி அதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். இதுக்கெல்லாம் மேலாக இன்னொரு நண்பர் ஒருத்தருக்காரு மாற்றுத்திறனாளிக்குன்னே ஒரு தனியாக ஒரு இது வச்சிருக்காரு, ஒரு திருமண தகவல் மையம் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்டையும் நாங்கள் அந்த தகவல் பஞ்சாப் கேசன் அவருடைய பேர், அவர் பார்த்தீங்கன்னா இது மாற்றுத்திறனாளிகள் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்டையும் நான் பதிவு பண்ண வச்சு அவர் மூலியமாகவும் நிறைய பேருக்கு திருமணம் நடத்திருக்கு. சுயமரண நிகழ்ச்சியில் கூட நிறைய நடத்திருக்கிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் நடத்திருக்கோம். நாட் ஒன்லி சென்னை, எங்கள் அமைப்பு எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கிறதால அடிக்க சேலம் இது போன்ற திருச்சி இது போன்ற அனைத்து மாவட்டங்களும் நாங்கள் இது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். நாங்கள் தமிழ்நாடு சென்னையில் தமிழகத்தில் தமிழக அமைப்பாக இருக்கிறதால சென்னையில் கூடிய மாநில சங்கம் இருந்தாலும் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுக்கு கிளை சங்கங்கள் இருக்கின்றது. அங்கே இந்த மாவட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ எங்களை பின்பற்றி அவங்களும் இதே வழியிலே வந்து இந்த உதவிகள் எல்லாம் செய்து வருகின்றார்கள் மாற்றுத்திறனாளிகள். அதாவது ரொம்ப நல்ல விஷயம், பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் சரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருனா ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தா உங்களுடைய உதவிகரம் அசோசியேஷன் மூலியமா வந்து டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி பள்ளிக்கூடத்துல வந்து நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்கள் கொடுக்குறீங்க, வெஜிடேபிள்ஸ் கொடுக்குறீங்க, எஜுகேஷன் அண்ட் அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி அவங்களுக்கு வரன்ல இருந்து அதாவது ஒரு என்ன ஏ டு செட் என்ன தேவையோ அதை எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா விஷயம் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க நேர்கள் டெஃபினட்டா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தா பிளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க, அவங்களுக்கு இது டெஃபினட்டா யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சார் இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும், இவ்வளவு பேருக்கும் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டா ஒருத்தரால செய்ய முடியாது. ஒரு 10 பேர் 20 பேர் கை கொடுத்தாலும் ஒரு நிறைய ஃபண்ட்ஸ் பின்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு எங்களால் என்ன முடியும் எங்கள் ஆஃபீஸ் பேர சார் என்ன முடியும் அவங்க எல்லாம் போடுவோம். அது போக இந்த என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க, நிறைய நண்பர்கள்லாம் தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்காங்க, அவங்க மூலியமா தான் நாங்கள் இதை மீட் பண்ணுவோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நாங்கள் இதை பண்ண முடியாது, இவ்வளோ பேருக்கு பண்ண முடியாது. என்ஜிஓஸ் மூலியமா நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அவங்கவுங்க ஒரு பொறுப்பேற்றமாக இதை நான் பண்ணித்தரேன். அது நானும் வந்து அரிமா சங்கத்தில் இருக்கின்றேன், அரிமா சங்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட் டேபிள் இந்த பொறுப்பில் இருக்கின்றேன். அரிமா சங்கத்திலையும் என் நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அரிமா சங்கத்தோடு இருந்தோம் என்னெல்லாம் பண்ண முடியும் அது மாதிரி உதவிகள்லாம் செய்து வரோம். அது மட்டும் இல்லை நான் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் ஒன்றியத்திலேயே மாநில தலைவராக இருக்கின்றேன். இந்த அரசு ஊழியர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் என்னென்ன தீர்வுகளாக காண முடியுமோ அதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் நான் செய்திருக்கின்றேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உலகம் ஊனம் போட்டுவதாக உலக மாற்றுத்திறனாளி தினம் மட்டும் December 3 ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. நான் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்திலே தமிழக அரசில் வந்து 2 முறை நான் இந்த வாரி உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், போர்டு மெம்பராக இருந்திருக்கின்றேன். நான் வந்து அப்போது கோரிக்கை வைத்தேன் அப்போது இந்த தமிழக முதல்வருக்கு, இது மாதிரி ஒவ்வொரு வருடமும் அந்த December 3 இந்த உலக மாற்றுத்திறனாளி தினத்தை கொண்டாடும் வகையிலே ஒரு நாள் ஒரு லீவ் விட வேண்டும் என்று நான் கேட்டேன். அந்த அதை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒரு ஸ்பெஷல் கேஷுவல் லீவ், அதாவது அரசாணை நிலையின் 22/5/2009 தேதி அரசாணையில் பார்த்தீங்கன்னா அந்த அரசாணையினுடைய பேர் இருக்கும். இந்த மாற்றுத்திறன் நலவாரி உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்கள் கோரிக்கை வைத்தார், இந்த கோரிக்கை வந்து அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக ஊனமுற்ற தினத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு தற்செயல் விழுப்பு வடங்கி ஆணையிடப்படுகிறதுன்னு ஒரு அரசாணை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இந்த சென்னை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆக்ட்னு சொல்லி இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஆக்ட் 1919 வெள்ளைக்காரர்கள் இருக்கும்போது போட்ட சட்டம், அதில் பார்த்தீங்கன்னா அந்த காது கேளாதரை பற்றி எதுவுமே சொல்லப்பட்டிருக்காது. டோட்டலாக இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்கோம்னா பர்சன் வித் டோட்டல் டிசபிலிட்டி என்று சொல்லியிருக்கோம், அதாவது முழு ஊனமுடைந்த கொண்டவர்கள் தான் அந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸுக்கு எக்ஸம்ஷனுக்கு தகுதியானவர்கள் சொல்லியிருக்கோம். இதால் வந்து பல மத்திய நிறுவனங்கள் மத்திய அரசாங்க சேர்ந்த நிறுவனங்கள் மாநில அரசாங்கத்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் இப்படி இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்கதான் செய்வோன்ட்டு பிடிச்சி வந்தாங்க. ஸோ அதற்கான முயற்சி நான் மேற்கொண்டு அப்போது ஒரு கமிஷனர் சந்திரசேகர் ஒரு ஐஏஎஸ், ஸோ பழைய ஆக்டில் என்ன இருக்குதோ சொல்லப்பட்டு அந்த காது கேளாதையும் அதில் சேர்த்து 40% இருந்தாலே அவங்க டேக்ஸ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி
அக்டோபர் 2012 அதுக்கான ஆக்ட் அமெண்ட்மெண்ட், சென்னை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆக்டோட ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி தற்போது மாற்றுத்திறனாளிகள் முழு அளவிலேயே பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் டாக்ஸ் எக்ஸெம்ஷன் பண்றாங்கன்னா அது நான் காரணம் பெருமையா சொல்லி ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார். இந்த விஷயம் கேட்கும் போது ஃபியூச்சர் இந்தியா வந்து இப்படி மாத்தணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய ஒரு திட்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து கன்சிடர் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி விஷயம் என்ன இருக்கா? நான் குறிப்பா என்ன விரும்புறேன் மேடம், வந்து மாற்றுத்திறனாளிக்கு நலத்திட்ட உதவிகள் சலுகைகள்லாம் அரசாங்கம் கொடுக்குறாங்க, அதுல எந்த ஒரு தப்போ இல்ல, அது தேவைதான் கண்டிப்பா. இருந்த போதிலும் பாத்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரம் ஒரு மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் ஒரு ஃபைனலாக அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க நிறைய சிரமங்கள் இருக்குது, ஒரு மாற்றுத்திறனாளிக்கே ஒரு சிரமம், அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் சிரமம். ஏன்னா அவங்க வந்து மாற்றுத்திறனாளி வந்து படிப்பதே வந்து லேட்டாக தான் படிச்சிருப்பாங்க, திருமணமும் லேட்டாக தான் நடந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்கான்னு வச்சிக்கலாம், ஸோ அவங்க வேலையே லேட்டாக தான் சேர்ந்திருப்பாங்க. ஸோ 30 வருஷம் ஃபுல் பணி செய்தால்தான் அவங்களுக்கு பென்ஷன்னா அவளால் 30 வருஷம்லாம் ஃபுல் பணி செய்ய முடியாது. ஸோ இது போன்ற காலங்களில் அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நான் விரும்புகிறேன்னா மாற்றுத்திறனாளிகள் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கணும். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாலே இந்த மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுக்கு வந்து ஃபுல் பென்ஷன் மற்ற கிராஜுவிட்டி எல்லாமே கொடுப்பதற்கு அரசு வந்து ஆவணம் செய்ய வேண்டும். அது வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகள் சமுதாயம் மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் எப்படி ஒரு எக்ஸசைஸ் மேன் வந்து ஒரு இந்திய நாட்டுக்காக இராணுவத்திலோ இது மாதிரி வந்து வேலை செய்து வந்ததுக்கு பிறகு அவருடைய வாரிசுதாரர்கள் பார்த்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அதுக்கான ப்ரியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, பணி ஆணைகள் கல்வியிலேயே கொடுக்குறாங்க. ஸோ அது போன்ற இது வந்து மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் தான் அவருடைய ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ அவங்க வாழ்வாதாரம் மேம்படைய முடியும், மாற்றுத்திறனாளிக்கையோடய விட்டுட்டா முடியாது. ஸோ அந்த இது கண்டினியூவாக நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா அமைய வேண்டும் என்றால் அந்த மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் வந்து அரசாங்கம் வந்து ஒரு சிறப்பு சலுகைகள் எப்படின்னா இது போன்ற கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் ஒரு முன்னுரிமை அடிப்பில் மாற்றுத்திறனாளி குழந்தைன்றதுல ஒரு கோட்டா மாதிரி கொடுக்கணும்ன்றது வேண்டுகோள். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் இந்த மெடிக்கல் காலேஜ் தான் நிறைய சீட்டு வேஸ்ட் ஆகுது, மாற்றுத்திறனாளி ஒதுக்குறாங்க, அது பார்த்தா நிறைய சீட் வந்து ஃபில்அப் ஆகாமல் இருக்குது. அது வந்து அந்த சீட்டை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பேக்லாக் எடுத்துகிட்டு போகாது, அந்த வேகன்சீஸை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா வாழ்வாதாரம் அவங்களுக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும், ஒரு ஒன் டைம் இதுவாக இருக்கும் அவங்களுக்கு. அது போன்ற இதெல்லாம் செய்து நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன் பொதுவாக. மாற்றுத்திறனாளிகள் சலுகைகள் கண்டிப்பாக தேவை தான், பட் காலப்போக்கில் அவங்க பெர்மனண்டாக செட்டில் ஆகணும்னா இது போன்ற ஹெல்ப்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய உதவிக்காரம்ல வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங்ல இருக்கு, ஸோ நீங்க போஸ்டிங்க்கு வந்து என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. இது முதல் வாரியமே எங்களுக்கு தான் ரெகனைஸ் வாரியம், அதை வந்து ஏற்றுக்கொண்டு வாரியம் என்ற கான்செப்டே எங்களுக்கு தான் முதல் வந்தது. இந்த மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் 2007 வந்து அமைக்கப்பட்டது. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளி நல வாரியம் மூலம் பார்த்தீங்கன்னா பல சலுகைகள் மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள் எல்லாம் பெற்று வர்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விபத்து ஏற்பட்டால் மரணம் ஏற்பட்டால் அதுக்கான காப்பீடு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு. அது மட்டுமின்றி ஏதாவது ஒரு சிறு சிறு பாதிப்பு விபத்துகள் ஏற்பட்டால் அதற்கான ஒரு தொகைகள் கொடுக்குறாங்க. ஈமச்சடங்கு மாற்றுத்திறனாளி ஈமச்சடங்குக்கான செலவுகளுக்கான தொகைகள்லாம் கொடுக்குறாங்க. திருமண உதவி கூட மாற்றுத்திறனாளியுடைய பிள்ளைங்களுக்கு திருமண உதவி போன்ற சலுகைகள்லாம் படுறாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வார இதழும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் மேடம், வந்து வார இதழ் பாத்தீங்கன்னா அது பேர் வந்து உதவிக்கரம் என்ற பெயர். அது பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ஹேண்ட். ஆரம்ப காலத்துல ரெண்டு லாங்குவேஜ்லயுமே போட்டிருந்தோம், அதாவது இங்கிலீஷ்லயும் போட்டிருந்தோம் தமிழ்லயும் போட்டிருந்தோம். திருப்பி டைம் இல்லாத காரணத்தில் அவங்கவுங்க வேலைக்கு போற காரணத்தால எங்களால் முடிய டைம் மேட்ச் பண்ண முடியாத காரணத்தால தமிழ்ல வந்து தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு காலமா பிரேக் இல்லாம அந்த உதவிக்கரம்ன்ற மாதிரி வந்து ரிஜிஸ்டர்டு புக் அது. அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த புக்குக்கு. அதன் மூலமா வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது, அரசாங்கம் என்னென்ன சலுகைகள்லாம் வழங்குறாங்க, அவங்களுடைய உரிமைகளுக்கான என்னென்னலாம் தேவை, அவர்களுக்கு என்னெல்லாம் தேவை, கட்டுரை எழுதுவது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளி சாதனையாளர்லாம் இருக்காங்க. ஸோ அவளை நேருக்கு நேர்னு ஒரு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்யும் சாதாரண நபராக இருக்கும், இல்லை அவரே ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பார், அவரே வந்து ஒரு பேட்டி எடுப்போம். அந்த பேட்டி எடுத்து நிறைய பேர் யாருக்குமே தெரியாத இருக்கும், அவர் எங்கள் புக்கு மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய அவர் பண்ணக்கூடிய சேவைகள்லாம் ரீச் ஆகிறவர்கள் கூட நாங்கள் அந்த புக்கில் நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். இது மட்டுமின்றி அரசாணைகள் அரசு பிறப்பிக்கும் ஆணைகள், சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், மாவட்டங்கள்லாம் கேட்பாங்க எனக்கு இது மாதிரி டவுட் இருக்கு, இது வந்து நான் எலிஜிபிளா இல்லையா, மோட்டர் பொருத்தப்பட்ட எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க எனக்கு இது தெரியல. அது மாதிரி ஆர்டிஐல சில கேட்டேன் எனக்கு பதில் வரல, நீங்க வந்து எனக்கு தெளிவாக அந்த உதவிகர மாதிரி லெட்டர் போடுவாங்க போஸ்ட் கார்டில், ஸோ எனக்கு பதில் கொடுக்கணும்னா நான் தான் அந்த பதில் கொடுப்பேன் அதுக்கு. ஸோ அது வந்து என்ன கரெக்டாக இது வந்து இது எலிஜிபிள் இருக்கு இது எலிஜிபிள் இல்லை, நீங்க இங்கே தான் விண்ணப்பிக்கணும், இவரை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் இருக்காரு இவரை நீங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லணுமோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து அந்த மேக்சின்ஸ்ல நீங்க கொடுத்துருவீங்க. இன்னும் மேலும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களால வந்து உங்களோட குழந்தைகள் அண்ட் மக்கள் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்கை சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு உங்க நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தொடர்ந்து எங்க நிகழ்ச்சியை பாருங்க, நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்து கொடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.